ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். இன்றைக்கி மே 9 நாள். ஃபர்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மாற்றி அமைப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் குறித்தும் ஸ்வச் பாரத் மிஷன் பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். நகர்ப்புறங்களில் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும், கழிவுகளை மனிதர்களை அள்ளுதலை தடை செய்வது குறித்தும், அதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்தும் நிறைய திட்டங்களை நம்ம இன்றைக்கி நியூஸில் பார்த்துட்ருக்குறோம், நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம். அப்போ அது தொடர்பான, அதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கான, மனிதர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அல்லது அவர்களுக்கான ஒரு மேம்பாட்டு திட்டங்களை யார் செயல்படுத்துகிறாங்க? 2021 ஆண்டில் துவங்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் என்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்பிற்கு தலைவராக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் செயல்பட்டுருக்கிறாங்க. அதனுடைய உறுப்பினர்களாக 13 அலுவல்சார் உறுப்பினர்களும் 11 அலுவல்சாரா உறுப்பினர்களும் செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆதி திராவிட நலத்துறை தாட்கோவனுடைய இயக்குனர் வந்து அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கிறார். இந்த பரிந்துரையை ஏற்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவராக செயல்படுவார். அதனுடைய துணைத் தலைவராக கனிமொழி பத்மநாபன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 13 அலுவல்சார் உறுப்பினர்கள் அப்படின்னு இருந்ததை 14 அலுவல்சார் உறுப்பினர்களாகவும், 11 அலுவல்சாரா உறுப்பினர்கள் அப்படின்னு இருந்த அமைப்பை 12 அலுவல்சாரா உறுப்பினர்கள் அப்படின்ற அமைப்பாகவும் மாற்றியிருக்கிறாங்க. அப்போ தலைவர், ஒரு துணைத் தலைவர் நியமனம், 14 அலுவல்சார் உறுப்பினர்கள், 12 அலுவல்சாரா உறுப்பினர்கள் அப்படின்னு இந்த அமைப்பை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்லேயே ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனாக கேட்கலாம். பதவிக்காலம் 3 அலுவல்சார உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14, அலுவல்சார் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12, தலைவர் யார், துணைத் தலைவர் யார் அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனாக வச்சு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் குறித்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை மெயின்ஸுக்கு கண்டென்ட்டாக எப்படி கேட்பாங்க, க்வெஸ்சனை எப்படி கேட்கலாம் அப்படின்னும் போது, தூய்மை பணியாளர்கள் நலன் குறித்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் அல்லது கழிவுகளை மனிதர்களே அள்ளுதல் தற்காலத்தில் சமீப காலங்களில் ஒரு சமூக பேரழிவாக கருதப்படுகின்றது, அதை தடுப்பதற்கு அரசுகள் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து எழுதுக அப்படின்லாம் கேட்கும்போது, இந்த தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக அந்த பணியில் ஈடுபடுகின்ற மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அரசு செய்து வருகின்றது அப்படின்னு நம்மளால் கன்வே பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான கண்டென்ட், ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், இந்திய விமானப்படைக்கான பாரம்பரிய மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சண்டிகரில் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் இருக்குது. இந்திய விமானப்படைக்கான பாரம்பரிய மையத்தை சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கும் விமானப்படைக்கும் இடையே கடந்த ஆண்டு ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 17,000 சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் சிறப்பை இது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டிலேயே விமானப்படையின் முதல் பாரம்பரிய மையத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சண்டிகரில் திறந்து வைத்துள்ளார். அப்போ நாட்டின் முதல் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தில் இந்திய போர் விமான மாதிரிகள், விமான எஞ்சின்கள், கிரியாசேவ், ஷிபுனோவ், இரட்டை குழல் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 5 விமானங்களும் SAM-3 பொச்சோரா ஏவுகணைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஹிந்துஸ்தான் பிஸ்டன் ட்ரெய்னர் 32 வகையைச் சேர்ந்த பயிற்சி விமானமும் காட்சி வைக்கப்பட்டுள்ளது. 1977 முதல் 2009 வரை இயங்கி வந்த, கடந்த 1958 உருவாக்கப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் கான்பூர் 1 ரக விமானமும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் விமானப்படையின் பழம்பெருமையை பறைசாற்றும் வகையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கிறார். இந்தியாவின் முதல் பாரம்பரிய மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது, சண்டிகரில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு டைரக்ட் க்வெஸ்சனாகவே இது ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட், வங்கிகளில் பல ஆண்டுகளாக உரிமை கோரப்படாமல் இருக்கக்கூடிய 35,000 கோடி ரூபாயை பெறுவதற்கான சில சிறப்பு வழிமுறைகளுக்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் இருக்குது. அதில் இருக்க நியூஸில் இந்த 35,000 கோடி உரிமை கோரப்படாமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக யாருமே அந்த எஃப்டியை வந்து வாங்காமல் இருக்காங்க, வைப்பு நிதியை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப காமனான நியூஸ். இதில் நியூஸுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரே ஒரு பேரா மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாட்டின் நிதிநிலை நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவுன்சில் கூட்டம், 27வது நிதிநிலை நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தான் இங்கிலீஷில் 27th நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழு தான் ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த நிதிநிலை நிலைத்தன்மை வளர்ச்சி குழுவினுடைய தலைவராக நிதியமைச்சர் செயல்படுவார். இந்த கூட்டத்தில் தான் உரிமை கோரப்படாமல் இருக்கக்கூடிய இந்த வைப்பு நிதிகளை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளும் அதற்கான திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நியூஸ் இருக்குது. அந்த திட்டங்கள் நமக்கு பெரும்பாலும் அந்த உரிமை கோருவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு கைட்லைன்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த குழு நிதி நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த குழுவின் தலைவர் யார்னு நிதியமைச்சர் அதனுடைய தலைவராக இருக்கார். அங்கு தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து
மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி. ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உள்நாட்டு இளம் வீரரான கார்லோஸ் அல்காராஸ் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் தான் அந்த மேட்ரிட் ஓப்பனில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வைத்துட்டு இருக்கிறாரு. இந்த வருஷமும் அவரே வந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நாம அதில் பெண் ஒற்றையர் பெண் பிரிவில் பட்டம் என்றவரை பற்றி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி அதில் ஆண் ஆதிக்கம் செலுத்தும் அல்காராஸ் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேம் மட்டும் ஒரு முறை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். மேட்ரிட் ஓப்பன் ஸ்பெயினில் நடைபெற்றது அப்படின்னு புரிஞ்சிட்ட போதும். ரெண்டு மூணு ஃபேக்ட் இது மட்டும் தான் க்வெஸ்சனாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்குமான விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு அறக்கட்டளையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் ஒரு லட்சணை, அதற்கான கருப்பொருள், டிஷர்ட் அதையெல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை அனைவரும் மெச்சத்தக்க வகையில் தமிழ்நாடு அரசு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இந்த வகையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக விளங்குகின்றது. மாநிலத்தில் விளையாட்டு மேம்பாட்டிற்காக பொதுமக்கள் மற்றும் பெருநிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை உருவாக்குவது முக்கியமானதாக தற்பொழுது கருதப்படுகின்றது. நிறுவனங்களும் இதர அமைப்புகளும் அளிக்கும் சமூக பொறுப்புணர்வு நிதிகளை ஒன்று திரட்டி விளையாட்டு மேம்பாட்டு பணிகளை இதன் மூலம் செய்ய முடியும். மாநிலத்தின் விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியும். வீரர்களின் தேவைகளை நிறைவு செய்ய முடியும். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் தூதராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு அறக்கட்டளை துவங்கப்பட்டுள்ளது. அந்த அறக்கட்டளையின் தூதுவராக முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் தோனி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. விளையாட்டுத்துறை சார்ந்த நடவடிக்கைகள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மாவட்டம் என் விளையாட்டு மைதானம் அப்படின்னு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளையாட்டு மைதான திட்டத்தை பற்றியும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ விளையாட்டுத்துறைக்கான ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுள்ளது. அதனுடைய தூதுவராக தோனி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதெல்லாமே க்வெஸ்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி தினமணி பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்துருக்கோம். இதோட சேர்த்து டெலகிராம் சேனலையும் ஒரு முறை ஃபாலோ பண்ணுங்கள். குவிஸஸும் ஒரு முறை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச். Thank you.